ஏராக்கி இப்போ வர டச் ஃபோன்லாம் நகத்தை வச்சு யூஸ் பண்ணால் டச் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஆனால் பழைய டச் ஃபோன்லாம் நான் நகத்தை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்லலாம் கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் ஒன்று தான் இருக்குது. அதாவது அந்த டச் ஸ்க்ரீனுக்கு அடையில் கெப்பாசிட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணுனா எலக்ட்ரிக் சார்ஜஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீ உன் விரலால் உன் ஃபோனை தொடும்போது உன் பாடிக்கும் ஃபோனுக்கும் இடையில எலக்ட்ரிக் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அந்த சார்ஜஸ் ப்ராசஸருக்கு போகும். ஸோ அந்த ப்ராசஸர் என்ன பண்ணுவோம், ஓ ஃபோனில் இவன் இந்த இடத்த தான் தொட்டிருக்கான்னு கரெக்டாக சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான வேலையை செய்யுது. ஆனால் நீ உன் நெகத்தை யூஸ் பண்ணுற தெரியுமா, நெகம் வந்து இன்சுலேட்டட், அது எலக்ட்ரிக் சார்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. இதனால தான் நீ நெகத்தில் தொடும்போது உன் டச் ஸ்க்ரீன் வேலை செய்யலை. புரிஞ்சுதா? அப்போ பழைய டச் ஃபோன் மட்டும் எப்படி ஒர்க் ஆச்சு? அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பத்தலை பத்தலை.